கிருஷ்ணாங்கச்சிருக்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டேங்க்ல ஆல்கே வளர்றது. அப்படிப்பட்ட இந்த ஆல்கையை ரொம்பவே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் தான் இந்த ஃபிஷஸ். அப்படிப்பட்ட இந்த ஃபிஷஸை பற்றி தான் ரொம்பவே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷோட நேம் சைமீஸ் ஆல்கே ஈட்டர். இந்த ஃபிஷோட நேம்லேயே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு ஆல்கே ஈட்டிங் ஃபிஷ். நம்ம ஃபிஷ் டேங்க்ல ஆல்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபிஷ்னு கூட சொல்லலாம். அந்த ஃபிஷோட அக்ரஷன் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு கம்யூனிட்டி டேங்க்ல ஒரு 10-20 டிஃப்ரெண்ட் ஃபிஷஸ் போட்டிருக்கீங்க, அந்த டேங்க்ல வளர்க்கணும்னா கூட இந்த ஃபிஷ்ஷை தாராளமாக போட்டு வளர்க்கலாம். நார்மல் ஃபிஷ் டேங்க்ஸை விட பிளான்டேஷன் டேங்க்ஸ் வச்சுருக்க நிறைய பேர் அவங்க பிளான்டேஷன் டேங்க்ல இந்த சைமீஸ் ஆல்கேட்டர் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, பிளான்டேஷன் டேங்க்ல பவர் கூட லைட் யூஸ் பண்ணுறனால ஆல்கே நல்லாவே வளரும். இந்த ஆல்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இந்த ஃபிஷ்ஷு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. இந்த ஃபிஷஸோட ஃபுட் ஹேபிட் பற்றி கேட்டிங்கன்னா, இந்த ஆல்கே மட்டும்தான் சாப்பிடுமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் உங்கள் டேங்க்கில் போடுற பெல்லட்ஸ் அண்ட் ஃப்ளேக்ஸ்லாம் கூட நல்லாவே சாப்பிடும். நீங்கள் உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் ஆல்ரெடி சைமீஸ் ஆல்கேட்டர் வச்சிருந்தாலோ இனி தான் வாங்க போகிறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் கண்டிப்பாக ஒரு கேவ் செட்டப் ஆர் சம் ஹைடிங் ஸ்பாட் கொடுங்க. இந்த ஃபிஷஸ் ஹைடிங் ஸ்பாட்டை ரொம்பவே விரும்பும். நீங்கள் இந்த மாதிரி ஹைடிங் ஸ்பாட்ஸ் உங்கள் டேங்க்கில் கொடுக்குறனால இந்த ஃபிஷஸ் உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இது ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ். ஸ்கூலிங் ஃபிஷ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபிஷ் டேங்க்ல குரூப்பாக சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம டேங்க்ல அந்த சைமீஸ் ஆல்கேட்டரை வாங்கி விட போகிறோன்னா ஒரு 6-10 ஜூனைல்ஸ், அதாவது சின்ன சின்ன ஃபிஷஸாக ஒரு 6-10 ஃபிஷஸாக வாங்கி விட்டோன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கூட்டமாக சேர்ந்து சுற்றுறது பார்க்குறக்கே அழகாக இருக்கும். நீங்கள் ஃபிஷ் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரே சைஸ் உள்ள சைமீஸ் ஆல்கேட்டராக பார்த்து வாங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் சைஸஸில் உள்ளதாக பார்த்து வாங்கி ஒரு குரூப்பாக போட்டிங்கன்னா அதில் பெருசாக உள்ளது வந்து டாமினன்ட் ஆகி மற்ற ஃபிஷஸை வந்து துரத்த ஆரம்பிக்கும். அதே இது நீங்கள் ஒரே சைஸாக வாங்கி போடும்போது அது சண்டை போடாமல் நம்ம டேங்க்கில் அது பாட்டில் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்காக ஒரு கொஸ்டின் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் இந்த மாதிரி ஆல்கே கண்ட்ரோல் பண்ணுறக்கு என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, அவர் என்னென்ன ஃபிஷஸ் வளர்க்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இந்த ஃபிஷஸில் மெயில் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி கேட்டிங்கன்னா, அது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான் ஃபிஷ்ஷை பொறுத்தளவில். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிஷஸ் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அடல்ட் ஆகும். அப்படி அடல்ட் ஆனதுக்கு அப்புறமும் மெயில் அண்ட் ஃபீமேலுக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயில் ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் ஃபிஷ் கொஞ்சம் லார்ஜராக இருக்கும். இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த ஃபிஷஸோட டேங்க் சைஸ் பற்றி பார்க்கலாம். இதுக்கு என்ன டேங்க் சைஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமமாக ஒரு 1 ஃபீட் டேங்க்லேருந்து 2 ஃபீட் டேங்க் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கும் சின்ன சைஸ் டேங்காக இருந்துச்சுன்னா இந்த ஃபிஷஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பெரிய டேங்க்ஸ் வச்சுருந்தாலுமே கண்டிப்பாக உங்கள் ஃபிஷ் டேங்க்ல ஒரு கேவ் செட்டப் ஆர் சம் ஹைடிங் ஸ்பாட் வாங்கி அப்போ இந்த ஃபிஷஸ் இன்னுமே ஹாப்பியாக இருக்கும். பிளான்டேஷன் டேங்க்ல டேங்க் கிளீனர் ஒரு பிளிக்கோ வாங்கி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது, ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த சைமீஸி ஆல்கேட்டர் வாங்கி விட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதே நேரத்தில் ஆல்கேயும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சைமீஸ் ஆல்கேட்டரை பற்றி நம்ம சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அபவுட் ஃபிஷஸ் நம்ம சேனலில் போஸ்ட் ஆயிருக்கு, அதேமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ்.